ஏய் மணி 5:30 ஆச்சு டாக்டரை பார்க்கணும்னு சொன்னீங்க நான் பார அரக்க புரக்க கிளம்பி வந்து உட்கார்ந்திருக்கேன் எனக்கு தான் வெக்சின் குத்துறேன் வெக்சின் டாக்டர் எங்க சப்ஸ்கிரைபர் அன்பர்களே இந்த ஆளை வந்து கழிவு ஊத்துறனா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கழிவு ஊத்துங்க பெஸ்ட் கழிவு ஊத்துறது நாங்க வந்து பின் பண்றோம் நானும் கழிவு தான் ஊத்திட்டு இருக்காங்க டாக்டர் தானே பார்க்கணும்னு சொன்னேன் வணக்கம் இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரியாக்ஷன் நான் உங்கள் குமரவர்மன் நான் தினாஷினி நான் ஜெகதீஷ் சரி தாத்தா என்ன தாத்தா மண்டலா ஒரு மாதிரி பச்சை முட்டாய தலைய மாதிரி ஆயிட்டீங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க எவ்வளவு செலவு பண்ணி தாய்லாந்துக்கு போயிட்டு தாய் மசாஜ் போய் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஹேர் மசாஜுக்கு போனேன் ஏதோ ஆயில்லாம் போட்டு பாரு எவ்வளவு ஹேர் அழகாக்கி வச்சிருக்காங்கன்னு சூப்பரா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேஓட டாக்டர் படம் தான் 2019ல தான் கடைசியா ஒரு படம் நடிச்சிருந்தாரு ஹீரோன்னு இந்த ஓடிடிலயும் அண்ணன் வரல எங்கேயுமே வரல வந்தா தியேட்டருக்கு மட்டும்தான் வருவேன் சொல்லிட்டு அண்ணன் வந்து இப்ப வந்திருக்காரு அதுவும் இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் படம் வந்து ஓடிடில தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து அந்த பேண்டமிக்லாம் முடிஞ்சு தியேட்டர் திறந்துட்டாங்க அப்படின்னா சரி எதுக்கு ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டு தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் எஸ்கே முடிவு எடுத்துருக்காங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வராது தக்க தருணத்தில் படத்தை வெளியாக்குறாரு பாத்தீங்களா அதான் எஸ்கே சரி இப்போ வந்து படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோமா ஓகே லெட்ஸ் கோ எஸ்டா சன்லாஸ் தஸ் ஹம் ரெஸ்கர்ஸ் யதுரன் தே மூச்சோ தியாப்ப இல்ல புரியல புரியலடா நீ இந்த அம்மாவோட புருஷன் இல்ல இந்த அம்மா அந்த அம்மாவோட அண்ணி இல்ல ஆக மொத்தத்துல நீங்க ஒரு குடும்பமே இல்ல ஒரு குடும்பமா நடிச்சு குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டு இருக்கீங்க எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா கொஞ்சம் ஒரு அறிவு கண்டிப்பா இவங்களால இத பண்ணிருக்க முடியாது இவங்களுக்கு மேல யாரோ ஒருத்தன் இருக்கான் இந்த ஆபரேஷன்ல நான் தான் கமாண்டர் நீங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் இத பெருசா பண்றீங்க உங்ககிட்ட இருந்து எடுத்த இந்த கிட்னியை திரும்ப உள்ளே வச்சிருவேன் அந்த பொண்ணுங்களோட டோட்டல் வர்த்து 50 கோடி ரூபாய் லூசு டாக்டர் லூசு டாக்டர் லாஸ்ட் நைட் என் ரிசார்ட்ல இருந்து தூக்கிட்டு போன பொண்ணு எங்க வினாய் அந்த பொண்ணை வேற இடத்துக்கு அனுப்பியாச்சு கிளம்புங்க ஐஸ்கிரீம் கடைக்காரன் இவ்வளவு பெருசா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றான்னா நம்புற மாதிரியே இல்ல உங்களுக்குலாம் ஓகே தானே சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கல மாட்டிக்கிட்டான லாரில மாட்டிக்கிட்டான எல்லாம் ஒண்ணுதானப்பா பெரிய பத்தாளமே இருக்கு அதுவும் இவரு டாக்டர் தான் ஆனா ஒரு பெரிய கடத்தல் கும்பலோட வேலையோட சேர்ந்து இவரும் கம்பைன் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் ஆனா தெரியல ஏதோ பொம்பளை பிள்ளைங்க கடத்தி வச்சிருக்காங்க அதுவும் தெரியுது இது எப்படி கதை நல்லா தெரியும் பார்க்கும் போது
பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் புரசுல சில கதைகள்லாம் வந்துச்சு. நம்ம சிவகார்த்திக் அண்ணன் வந்து இந்த மிலிட்ரியில டாக்டரா இருப்பாங்களே, அந்த மிலிட்ரிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு டாக்டரா இருக்காரா. இவர் ஃபியான்சியை பாக்குறதுக்கு அந்த ஊருக்கு வரும்போது அங்க வந்து யாரோ அவங்க தெரிஞ்சவங்க வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க அப்படிங்கிற கதை தான் சொன்னாங்க. அண்ட் ட்ரெய்லரை பார்க்கும் போதும் அப்படிதான் லைட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல ஏதாவது ஒரு ட்விஸ்ட், ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். ஏன்னா இவரோட முந்தைய படம் பாத்தீங்கன்னா கோலாமாவு கோகிலா இல்லையா, அதுல அந்த கடைசி அந்த சீன் அந்த வேன்ல போவாங்களே அது எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இதுலயும் இருக்குமா அப்படின்னு தெரியல, ஆனா இருந்தா நல்லா இருக்கும். இந்த படமும் ஆக்சன் கலந்த காமெடி கலந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல இது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம இந்த படம் வந்து நல்ல காமெடி படம் சும்மா ஜாலியா டாக்டரு அப்படின்னா இந்த போஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தீபா அக்கா அர்ச்சனாலாம் இருக்கும் போது இது காமெடி படம் தான் அப்படிதான் இருக்க போதுன்னு. ஆனா ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா விழுந்து சிரிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீனும் இல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேசும்போது நமக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்ஷன் கொஞ்சம் கதை நிறைய இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இது ரொம்ப நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு கண்டிப்பா நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு பை தளபதி ஃபேன்ஸ். ஏன்னா இந்த டைரக்டரோட அடுத்த படம் நம்ம தளபதி கூட பீஸ்டே. ஆமா, அதுவும் இந்த படத்துல அந்த பாட்டெல்லாம் ஃபேமஸ் தானே, தெரியும் தானே, மா செல்லமா ஓ பேபி பேபி. ஆமா, அந்த பாட்டெல்லாம் ஃபேமஸ் தானே ஒரு காலத்துல. ஆமா, அந்த பாட்டை விடுங்க, இந்த ட்ரெய்லர்ல வந்து அந்த கடைசியா ஒரு ரத்தத்தோட ஒரு பீட் வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, உண்மையா நல்லா இருந்துச்சு. பாப்பா கசமணி. ஆமா, கேட்டா நல்லா இருந்துச்சு. அந்த என்ன பாட்டு, அந்த ஓபிபி பாட்டுல வரது நினைக்கிறேன். அது வந்து இங்க போட்டது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸோட கட் மாதிரி தெரியல, நல்லா அப்படியே விறுவிறுப்பா போனுச்சு. அதே மாதிரி படம் வந்துச்சுன்னா இந்த வருஷம் ஒன் ஆஃப் த பிளாக் பாஸ்டர் பிலிம்ஸ்ல இருந்து கண்டிப்பா டாக்டர் இருக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அண்ட் எஸ்கே ஃபேன்ஸ் விட விஜய் ஃபேன்ஸ் தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் படத்தை பாக்குறதுக்கு. ஸோ எல்லாருமே மறக்காம இந்த படத்தை வந்து 9ஆம் தேதி அக்டோபர் மாசம் இந்த படம் வருது, இதை போய் பாத்துருங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு சனிக்கிழமையில ஒரு படம் வருது. சனிக்கிழமை இப்ப இதோட டாக்டர் படம் தான் சனிக்கிழமை வருது. ஸோ நம்ம எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாக்குறோம். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அங்க ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை தட்டிருங்க. தேங்க்யூ. இது உங்கள் பச்சை புள்ளைங்க.